சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல்வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு அணிதினமும் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள், ஆன்மீக தகவல், நம்ம வீட்டில் இருந்தாப்புல செய்யக்கூடிய ஆன்மீக தகவல் மற்றும் இன்றைய தேதியும் தேதிக்குண்டான சிறப்பு, நட்சத்திரம் நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள் பற்றியெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆக இன்னைக்கு தேதியும் தேதிக்குண்டான விசேஷங்களை பற்றி பார்க்க போகிறோம். 29/4/2018 விளம்பி வருடம் சித்திரை மாதம் 16 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். மதியம் 2:24 வரை இன்றைய திதி சதுர்த்தசி. காலை 6:57 வரை பின்பு பௌர்ணமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இன்றைக்குரிய நாள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷகரமான நாள் சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி உன்னதமான நாள். மாதா மாதம் வரக்கூடிய பௌர்ணமிகளில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வைகாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு விசாகமாக கொண்டாடப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு மகத்துவம் உண்டு. அதே போன்று சித்ரா பௌர்ணமிக்கு மகத்துவம் ரொம்ப ஜாஸ்தி. சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷகரமான நாள். இந்த சித்ரா பௌர்ணமி அன்று பரமேஸ்வரரை தியானம் பண்ணுறது, பார்வதி பரமேஸ்வரரை தியானம் பண்ணுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். கிரகங்களில் சூரியனும் சந்திரனும் 7 இடத்துல பார்வை பார்க்கக்கூடிய நாள் பௌர்ணமி தினம்னு சொல்லுவாள். இந்த பௌர்ணமி தினத்துக்கு மகத்துவங்கள் அதிகம். நிறையா சித்தர்களுக்கு ஞானிகளுக்கு தெய்வீகத்தன்மையில் ரொம்ப ஈடுபாடு இருக்கிறவாளுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி அதீதமான மகத்துவம் கொண்டதாக இருக்கும். இன்றைக்கி கிரிவலம் போகிறது, திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது, வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணுறது, பௌர்ணமி இன்றைக்கி மாதம் மாதம் சத்தியநாராயண விரதம் இருந்து பூஜை பண்ணுறவா வழக்கங்கள் நிறையா இருக்கும். அப்படி பூஜை பண்ணுறவாளுக்கும் இன்றைய தினம் ரொம்ப வெகு சிறப்பான தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதம் அமாவாசைக்கு எப்படி பெருமையோ, சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. இந்த மகத்துவம் உண்டு. சுவாமியை தரிசனம் பண்ணுறதன் மூலமாக உடனில் பூர்ணமான ஆற்றல்கள் கிடைக்கும். எந்ததோ ஒரு காரியத்தை ஜெயம் பண்ணக்கூடிய பலன்கள் நிச்சயமாக உண்டு. ஆக இன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று தரிசனம் பண்ணுறது, அம்பிகை தரிசனம் பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதான அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகளும் சித்ரா பௌர்ணமிக்குண்டான விசேஷங்களை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, அஸ்வின் நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்தி நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதையும் அன்பும் பாசமோட இவாளுக்காக நம்ம செய்யணுமே, ஏதோ உதாசீனமாக செய்யணுமேன்னு செய்யாமல் ரொம்ப அக்கறையோட ஒவ்வொரு காரியத்தையும் செய்வேள். சொந்த பந்தங்கள் வந்தால் நீங்கள் முன்னின்று அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான நல்ல நாள். அதே மாதிரி மலை அடிவாரம், மலை கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, தூரமாக போய் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, ஜாதகத்துக்காக பரிகார காரியங்களுக்காக ஜோதிடர்கிட்ட போய் அணுகிறது, வீட்டில் நல்ல விசேஷங்கள் கொண்டாடுறது, இந்த மாதிரி நல்ல 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 செய்திகள்லாம் செய்யக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். எடுத்த காரியமெல்லாம் ஜெயமுடன் நடக்கும். பாசமானவர்கள், அன்பானவர்கள், பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். சொந்த பந்தங்கள்லாம் சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். புதிய இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்க விற்கிறதுக்கு இது ரெண்டுக்குமே நல்ல பலன்கள் உண்டு. மேஷராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7. நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி என்பர்களே. ரிஷபராசி என்பர்கள் கிருத்தி நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் நிம்மதியாக யோசிச்சு செய்யக்கூடிய நாள், எதையும் நிம்மதியாக யோசித்து செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும். சில காரியத்துக்காக பிரயாணங்கள் உண்டு, சிறு பிரயாணம், தூர பிரயாணம், மாதிரி பிரயாணங்கள் அதிகமாக இருந்துட்டு இருக்கும்.
தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் சரியாக கூடியதா இருக்கும். வேலையாட்கள் மூலமா இந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும், வேலையாட்கள் மூலமா இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. புதிய வேலையாட்கள் எடுக்கிறது, வேலையில புதிய மாற்றங்கள் பண்றது, தொழில சில மாற்றங்கள் பண்றது, வாஸ்து ரீதியை இப்படி திருப்பி வைக்கிறது அப்படி திருப்பி வைக்கிறது, அல்லது வாஸ்து கன்சல்டண்ட்டை கொண்டு வந்த வீட்டை சரி பார்க்கறது, இந்த மாதிரி நல்ல உபயோகமான சில விஷயங்கள்லாம் செய்யறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் இருக்கும் ரிஷபராசி என்பர்கள். எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் பேஸ் பண்றது, எதிர்காலத்தில் வரக்கூடிய நன்மைகளுக்காக செயல்படுறது, இந்த மாதிரி நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நிறைய திட்டவட்டங்கள்லாம் திட்டுறதுக்குண்டான நாளாக இருந்துருக்கும். இங்கே இருக்கலாமா, தூரமாக போகலாமா, இந்த வியாபாரம் நம்மளுக்கு அனுகூல்யமாக இருக்குமா இருக்காது, அந்த மாதிரி மீட்டிங் போடுறதுக்கெல்லாம் நிறையா உன்னதமான நாள் இந்த தினத்தில். ரிஷபராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களை மிருகசீஷ நட்சத்திரத்தில் 3-4 பாதங்கள், திருவாரூர் நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு அன்பும் ஆதரவும் கூடிய நல்ல நாள். பலவிதமான யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கு, இதை பண்ணணும் அதை பண்ணணும், புது புது ஐடியாலாம் மனசில் தோணும். இதுக்குண்டான பொருளாதாரம் மட்டும் இருந்ததுன்னா நிச்சயமா எல்லா காரியத்தையும் ஜெயிச்சுடுவோங்கிற எண்ணங்கள் இருக்கும். இருப்பினும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய முதலீடை வைத்து புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. பெரிய இண்டஸ்ட்ரி ஃபேக்டரி வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு புதிய புதிய நட்பு வட்டாரங்கள் கூட அதன் மூலமாக நல்ல செய்திகள்லாம் வந்து சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திருமண காரியங்கள் அனுகூல்யமா நடக்கும். புதிய இடங்கள், தொழிலுக்காக புதிய இடங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. கூட்ட தொழில், கூட்டு சேர்ந்து தொழில் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு, அதை பத்திய சிந்தனைகள் உண்டு. குடும்பத்தில் ஏற்பட்ட வாக்குவாத பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனை, சகோதர சகோதரிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். நல்ல பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருந்துருக்கும். மனதளவில் இருக்கக்கூடிய கவலைகள்லாம் ஓரிரு நாடுகளில் மன திருப்திகள் பெற முடியும், பிரச்சனைகள் தீர்ந்துடும், கவலைப்பட வேண்டாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. கடகராசி என்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதம் கொண்ட உங்களுக்கு முயற்சிகள் அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவ ஏதேனும் இடம் பொருட்கள் வாங்கிறது, பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நகை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி யாரும் பண்ணாத வேலைகளை பண்ணி வெற்றி பெயர் புகழ் அந்தஸ்து கூடக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிற திருமண காரியம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. தூர பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். யாருக்கேனும் கையெழுத்து போடும்போது 1-2 முறை யோசிச்சு போட்டுக்கிறது நல்ல பலன்கள் உண்டு. தடங்கள் இருந்த இந்த வீட்டு வேலைகள்லாம் திருப்பி தொடரத்துக்குண்டான வாய்ப்புகள், குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டு அருகாமையில் இடம் சம்பந்தமான பிரச்சனை, இடம் வயல் சம்பந்தமான பிரச்சனை, தோட்டம் துறவு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். கடகராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, மகத்தில் 4 பாதம், பூரத்தில் 4 பாதம், உத்தர நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு காரிய சித்தி இன்றைய தினத்தில் அற்புதமாக நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் காரிய சித்தி ஆயிரும். பெரிய மனிதராக இருந்தாலும் நீங்கள் பேசினா அந்த காரியத்தில் செயல்பட்டு சரின்னு சொல்ற அளவுக்கு இருந்துடும். மார்க்கெட்டிங் சம்பந்தமா ஃபீல்ட்ல இருக்கிறவாளுக்கு கேட்கவே வேண்டாம், சாதாரணமாவே நல்லா பேசுவா. அதுலயும் காரிய சித்திக்கு அனுகூல்யமான நாள், எடுத்த காரியங்கள்லாம் ஜெயமாறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திருமண காரியங்கள் கைகூடும், திருமண காரியங்கள் வெற்றிகரமா நடக்கிறதுக்குண்டான குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வண்டி வாகனத்துல வேகமா போறதை குறைச்சுக்கிறது நல்லது, பெரியவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை எடுத்துட்டு செயல்படுறது நல்ல பலன்கள் உண்டு. பணம் இருந்தது அப்படின்னு சொன்னா மனைவியிட்டையோ அல்லது தாயார்கிட்டையோ அல்லது யார்ட்டையே நம்பிக்கையானவற்றை கொடுத்து வச்சு சேர்த்து வைக்கிறது நல்லது. பின்னாட்கள்ல அது பெரிய உதவிகளாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் இன்சூரன்ஸுக்காக கிளைம் பண்ணுறதுக்குண்டான எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கையில நல்லபடியாக காரியங்கள் அனுகூல்யமாகும். புதிய வண்டி வாகனம் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற வெற்றிகள் உண்டு. நல்ல நம்பராக பார்த்து எடுத்து திருப்திகரமாக நல்ல முன்னேற்றமாகறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு அமோகமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, கன்னிராசி என்பர்களே,
உத்தர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், சித்திர நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதையும் ஆக்கப்பூர்வமாக செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. யார்ட்டேனும் ரெக்வஸ்ட் பண்ணால் அந்த காரியம் ஈஸியாக நடந்துடும். ஆனால் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் நடக்கும், சில நேரங்களில் நடக்காது. நம்மளை மாதிரியே குணம் கொண்ட வாழ்க்கை நம்ம பேசினோம் அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் எதிர்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஆக பேச்சு வழக்கில் மற்றவாளை பற்றி நகைச்சுவையாக பேசும் பொழுதும் அல்லது கோவப்பட்டு பேசும்போதும் சற்று கவனமாக பண்ணிக்கிறது நல்லது. கூட வேலை செய்கிறவாட்டு சில விஷயங்களை சொல்லணும், சில விஷயங்களை மனசில் வச்சுக்கிறது நல்லது. எதிர்பார்த்த காரியங்கள்லாம் வெற்றிகரமாக இருக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பள்ளிகள் மாற்றுறது, வீடு மாற்றுறது, இந்த மாதிரி சிந்தனைகள் இருந்தால் அது ஜெயமுடன் நடக்கும். பின்னாடி நல்ல வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. இடம் விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அந்த வித்து தீரும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. கன்னிராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு. திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு பத்மாவதி சமேத வேங்கடநாத சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3-4 பாதம், சுவாத நட்சத்திரத்தில் 4 பாதம், விசாக நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு ஆதாயமான நாள். யார்ட்டேனும் பேசணும் அப்படின்னா இதனால் பிரயோஜனம் இருந்தால் தான் பேசுவேன், இல்லைனா பேச மாட்டேன். எதையும் ரொம்ப கால்குலேட்டிவாக இருந்துட்டுருப்பேன், முந்தி தான் சாதாரணமாக இருந்துட்டுருப்பேன். இப்போ ரொம்ப ரொம்ப விவேகமாக ரொம்ப யோசித்து ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். குழந்தைகள் பெரியவங்க மாதிரி பேசுவா, அவள் கேட்குற கேள்விக்கு பதிலே நீங்கள் சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். வழக்கறிஞராங்களவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, நினைச்ச காரியம் வெற்றி அடைஞ்சது. வழக்குகளில் நிச்சயம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அனுகூல்யமாக இருந்துட்டு இருக்கும். இட சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும், இட சம்பந்தமான பெரிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. வழக்குகளில் வெற்றி பெறுறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து 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 செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மார்க்கெட்டிங் சம்பந்தமாக, ஃபினான்ஸ் சம்பந்தமாக, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாக, கார்மெண்ட் சம்பந்தமாக, தங்கம் ஜுவல்லரி ஷாப் வச்சுட்டு இருக்கிறவா, தங்கம் வெள்ளி நகை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல அமோகமான பலன்கள் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் செஞ்ச வாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில நேரங்களில் குடும்ப பிரச்சனை இருந்த வாளுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துடும். துளாராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. விச்சயராசி என்பர்களே, விசா நட்சத்திரத்தில் 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதம், கேட்ட நட்சத்திரத்தில் 4 பாதம் கொண்ட உங்களுக்கு உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகரமெல்லாம் செய்வேன், உபயோகரமாக செய்வேன். ஒரு இடத்துல போய் சொந்த பந்த வீட்டுக்கு போனால் நீங்கள் போய் நின்று அந்த காரியத்தை செய்வோம். குறிப்பாக லேடிஸ் பார்த்துட்டோன்னா அவள் முன்னிருந்து எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணுவாள். ஒரு ஆண் குழந்தை மாதிரி நான் அவள் அம்மா அப்பா சொல்கிற மாதிரி எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணுவாள். சில நேரங்களில் எப்படி பேசினாலும் இந்த காரியத்தை ஜெயிச்சே ஆகணும். இந்த பேச்சில் கம்பீரமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு, நிறையா முன்னேற்றங்கள் உண்டு. முந்தி இருந்ததை விட நல்ல மாற்றங்கள் உண்டு. மேல் படிப்புக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தை எடுத்து நடத்துறதுக்குண்டான அமோக பலன்கள் இருக்கு, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. விருச்சிகராசி என்பவர்கள் அனுகூல்யமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல வெற்றிகள் உண்டு, நல்ல மாற்றங்கள் உண்டு. அதே போன்று பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் பெற முடியும். விருச்சிகராசி என்பவர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. தனுர்ராசி என்பர்களே, மூல நட்சத்திரத்தில் 4 பாதம், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்களில் நம்ம நினைச்ச காரியம் சற்று நடந்துடும், சில நேரங்களில் கொஞ்சம் அதில் அளபெரி இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்களில் 1-2 முறை போராடி ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். ஏழரிஷனியுடைய குணத்தை சில நேரங்களில் காமிக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் போராடி ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கே. ஆனால் நல்லது, எல்லாமே ஒரு அனுபவம். அனுபவம் மாதிரி உலகத்தில் சிறந்தது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவா. எதுவுமே நம்ம பெரியவங்க சொல்லுவா, பின்னாடி நீ புரிஞ்சுப்ப, பின்னாடி புரிஞ்சுப்ப. இதெல்லாம் இப்படி தான், நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் போது அதில் பெரிய அனுபவமாக இருக்கக்கூடிய அனுபவ வாழ்க்கையாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நினச்ச காரியங்கள் அனுகூல்யமாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எதையுமே பயந்தண்டு செய்ய வேண்டாம், மனசளவு தான் பயமெல்லாம். எல்லா விஷயங்களும் உங்களுடைய புத்தியில் வந்து பதிவாயிருக்கு, நல்ல வெற்றிகரமாக உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. குடும்பத்தை பற்றி பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இத்தனை நாள் ரொம்ப அழகாக அந்த குடும்பத்தை எடுத்துன்னு வந்திருக்கீங்க, அப்புறம் ஏன் கவலைப்படணும், பயப்படவே வேண்டியதில்லை. எடுத்த காரியம் நிச்சயமாக ஜெயமாகும்,
முன்னேற்றங்கள் உண்டு, புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. எதனும் பேச்சுவார்த்தையில் இருந்த பிரச்சனைகள்லாம் மனதளவில் போட்டு கஷ்டப்பட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த கஷ்டத்தை விட்டுருங்க. தெய்வத்திட்ட காலில் சமர்ப்பணம் பண்ணிட்டேன்னா நிச்சயம் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். தனுராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், அமோக பலன்களை தரும் சிவ வழிபாடு. சிவ வழிபாடு பண்ணால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மகர ராசி என்பர்களே, உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரத்தில் 4 பாதம், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு மகர ராசிக்கு அனுகூல்யமான நாளாக இருந்துருக்கும். எல்லா வேலையும் தான் எடுத்து போட்டுண்டு சில நேரங்களில் ஐயோ எனக்கு இந்த வேலையை எடுத்து இந்த வேலையை எடுத்தேன்னு சொல்லிகிட்டே இருப்பான். அந்த மாதிரி வேலையில் பதட்டங்கள் நிறையா இருக்கும், உடல் உபாதைகள் ஒரு சில நேரங்களில் இருக்கும், ஆனால் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை, காரிய சித்தி ஆகிடும். எந்த காரியத்தையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. மிதமாக பேசி காரிய வெற்றியை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், ரொம்ப உன்னதமான திறமைகள் படைத்தவாளாக இருந்துருப்பான். சில பேர் படித்து படித்த விஷயங்களை ஜெயிப்பா, சில பேர் பேச்சிலேயே திறமைகள் கொண்டவாளாக இருந்துருப்பான். வழக்குகளில் வெற்றி கொள்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இட சம்பந்தமான பிரச்சனைகள் அனுகூல்யமாக பண்ணிவிடுவான். பண சம்பந்தமான பிரச்சனை அந்த பிரச்சனையே இல்லாமல் பண்ணிவிடுவான். எதிரிகள் இருந்தால் முன்னின்று ஜெயிக்கிறதுக்கு உண்டான திறமைகள் உண்டு. மாரராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அவிட்டத்தில் 3, 4 பாதம், சதய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு குழப்பமாக இருந்த விஷயங்கள்லாம் சரியாயிடும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெருசாக குழப்பம் இருந்ததெல்லாம் ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். எதையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், சில முடிவெடுக்கிறதுக்கு சில தடுமாற்றங்கள் இருக்கும். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லக்கூடிய பெரியவங்க கிட்ட கேட்டு எந்த காரியத்தையும் பண்ணல் அப்படின்னு சொன்னால் அனுகூல்யமாகிடும். வெற்றிகள் நிச்சயம் உண்டு, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, பெரிய வாய்ப்புகள்லாம் தேடி 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 வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம், வெற்றி, அனுகூல்யம், சாந்தம் இந்த மாதிரி கூடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவா, அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யமாக இருந்துட்டு இருக்கும். மேலும் சில குழப்பங்கள் இருந்த விஷயங்கள்லாம் தீர்ந்துணும், பயப்பட வேண்டாம். மாலைக்கு மேலே நல்ல அமோகமான பலன்கள் தெரியும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. மீனராசி என்பர்களே, மீனராசி என்பர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதம் கொண்ட உங்களுக்கு சில நேரங்களில் ரொம்ப ஆர்வமாக இருக்கும், ரொம்ப சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா சோர்வாக இருந்துட்டு இருக்கும். நாளைக்கு பண்ணிக்கலாமே, நாளைக்கு செஞ்சுக்கலாமே, அடுத்தது பண்ணிக்கலாமே அப்படின்னு சில நேரங்களில் யோசிப்போம். மற்றவா காரியம்னா முன்னின்று அந்த காரியத்தை செஞ்சு கொடுத்துருவோம், தனக்குன்னு வரும்போது கொஞ்சம் லேட்டாக பண்ணுவோம், தப்பு கிடையாது. இருப்பினும் சோர்வை தவிர்த்துன்னு அந்த காரியத்தை பண்ணி பாருங்க, ஜெயிச்சுடுவே. வேலையில் இருக்கிறவா குறிப்பிட்டு இந்த வேலையை இன்றைக்கி செஞ்சு முடிச்சே ஆகணும்னு ஒரு டார்கெட் வச்சுங்க, நிச்சயம் வெற்றி அடைவேன். உங்களால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. அற்புதமான ராசி நட்சத்திரம் உங்களோட ராசி, எடுத்த காரியத்தெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ராசி. சின்ன சின்ன விஷயத்துக்கு சோறு விடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது, வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வழக்குகள்லாம் ரொம்ப அமோகமாக தீர்க்கக்கூடிய ஜாதம் உங்கள் ஜாதகம், நல்ல யோகம் கொண்ட அற்புதமான கிரகநிலை கொண்டதாக இருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கும் யோகங்கள் உண்டு. கடனை ரொம்ப சுலபமாக தீர்த்துடுவேன், ஏன் பயப்படணும், ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. அதே போன்று குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். அதீத வேகத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது, அதே மாதிரி ரொம்ப அதிகமான பிரயாணத்தை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம், முருகப்பெருமான் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுக்கிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். நன்றி, வணக்கம்.